பாஜகவை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்று தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பாஜகவை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாடு அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது தொடர்ச்சியாக மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். திமுக சார்பில் அதன் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் அதன் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சி தலைவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டு அறிக்கையில் கோவையில் வரும் வெள்ளிக்கிழமையன்று மாலை 5 மணியளவில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் என்பது நடத்தப்பட இருப்பதாகவும், பாஜகவின் ஜனநாயக விரோத மக்கள் விரோத பழிவாங்கும் எதேச்சதிகார நடவடிக்கைகளை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் என்பது நடத்தப்படும் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. மேலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் மக்கள் விரோத ஆட்சியை கடந்த 9 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் மக்களுக்கு கொடுத்தது அனைத்தும் கண்ணீரும் அடக்குமுறைகளும் தான். இத்தகைய சூழலில் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடியில் பாஜக தலைமை இருப்பதாக இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய தலைவர்கள், மாநிலங்களில் நடந்த பல்வேறு சட்டமன்ற தேர்தல்களில் வரிசையாக தோற்று வருவதும் நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினர் காட்டி வரக்கூடிய எதிர்ப்பும் எந்த செல்வாக்கும் இல்லாத அரசாங்கமாக 9வது ஆண்டில் மொத்தமாக பாஜகவுடைய ஆட்சி தேய்ந்து விட்டதையும் தலைவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சியை விட்டு இறங்குவது மட்டுமல்ல எதிர்பாராத படுதோல்வியை அடையப் போகிறோம் என்பதை பாஜக உணர்ந்து விட்டதாகவும், தங்களுக்கு எதிரான ஜனநாயக சக்திகளின் பலத்தை குறைப்பதன் மூலமாக வெற்றியை அடையலாமா என்ற இறுதி தந்திரத்திற்குள் பாஜக தலைமை இறங்கி உள்ளதையும் தலைவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இந்தியா முழுமைக்கும் பாஜகவுக்கு எதிரான அரசியல் ஜனநாயக சக்திகளுடைய அணிச்சேர்க்கைக்கான நாளாக June 23rd குறிக்கப்பட்டுள்ளதாகவும், பாஜகவுடைய மதவாத எதேச்சதிகார அரசியலை வேறிருக்கும் ஜனநாயக சக்திகளுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கவும் கட்சிகளின் உறுதியை குலைக்கவும் முயற்சிகளை பாஜக முன்னெடுத்து வருவதாகவும் கூட்டணி கட்சி தலைவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அதனை அடையாளமாக பல்வேறு மாநிலங்களில் விசாரணை அமைப்புகள் மூலமாக பல்வேறு பழிவாங்கும் நடவடிக்கைகளை பாஜக அரசு முன்னெடுத்து வருவதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய புலனாய்வு விசாரணை அமைப்புகளை குற்ற செயல்களில் தொடர்புடையவர்கள் மீது பயன்படுத்தாமல் தங்களுடைய அரசியல் எதிரிகள் மீது பாஜக பயன்படுத்தி வருவதை ஊடகங்கள் புள்ளி விவரங்களுடன் பலமுறை அம்பலப்படுத்தி இருப்பதையும் கூட்டணி கட்சி தலைவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். பாஜக தலைமை தற்பொழுது வரை திருந்தவில்லை. வெளிப்படையாக ஆணவமான முறையில் விசாரணை அமைப்புகளை அரசியல் உள்நோக்கத்தோடு பயன்படுத்தி வருவதாகவும் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். எல்லா மாநிலங்களையும் சுற்றி பழிவாங்கப்படலாம் தற்பொழுது தமிழ்நாட்டிற்கு வந்துவிட்டதாகவும், தமிழ்நாடு என்பது பாஜகவை பின்னங்கால் பெடுதலில் அடிபட விரட்டும் மாநிலம் என்று கூட்டணி கட்சி தலைவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இங்கு அவர்களால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் வெல்ல முடியாது என்பது மட்டுமல்ல, தனியாக நின்று டெபாசிட் கூட வாங்க முடியாது என்பது அவர்களுக்கே தெரியும். அதனால்தான் நேர்வழியில் இல்லாமல் நேர்மையற்ற வழிகளில் பாஜக தனது கீழான செயல்களை செய்வதாக கூட்டணி கட்சி தலைவர்கள் கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு அரசுடைய மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை நேற்று தினம் 17 மணி நேரம் விசாரணை என்ற பெயரில் சித்திரவதை செய்திருப்பதை கூட்டணி கட்சி தலைவர்கள் சுட்டிக்காட்டி நெஞ்சுவலி ஏற்படும் அளவிற்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தற்பொழுது இதய சிகிச்சை செய்ய வேண்டிய அளவுக்கு நெருக்கடியை உண்டாக்கிவிட்டதையும் தலைவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். விசாரணைக்கு அமைதியாக ஒத்துழைப்பு தந்தவரையே இந்த அளவுக்கு வேண்டுமென்றே தொல்லையையும் நெருக்கடியையும் கொடுத்திருப்பது பழிவாங்குவதை தவிர விசாரணை அல்ல என்பது என்று சுட்டிக்காட்டியுள்ள தலைவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியை அதுவும் அமைச்சரை சித்திரவதை செய்வதன் மூலமாக அச்சுறுத்துவது அரசியலை தவிர விசாரணை அல்ல என்று கூட்டணி கட்சி தலைவர்கள் தங்களுடைய கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டின் தலைமைச் செயலகத்திற்குள் மத்திய பாதுகாப்பு படை போலீசாரை அழைத்து வருவதுதான் மாநில அரசுடைய மாண்பை காக்கும் முறையா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய தலைவர்கள், இதன் மூலமாக எங்கும் எப்பொழுதும் நுழைந்து எதையும் செய்வோம் என்ற ஆணவ போக்கை இந்த நடவடிக்கை காட்டுவதாகவும், எச்சரிக்கை விடுக்கிறார்களா மிரட்டுகிறார்களா இவை எதற்கும் பயப்படுகிறார்கள் அல்ல நாங்கள் என்று தலைவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். 3 நாட்களுக்கு முன்னால் தான் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்தபோது அவருடைய பயண நோக்கமும் பிரச்சார கூட்டமும் படுதோல்வி என்பதை அனைவரும் அறிந்ததை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய தலைவர்கள், இதனை மறைப்பதற்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கையை பாய்ச்சியிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். சுறாபுதீன் என்கவுண்டர் வழக்கில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தவுடன் குஜராத் உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டே தலைமறைவானவர் அமித்ஷா என்பதை நாடு மறக்கவில்லை என்று கூட்டணி கட்சி தலைவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். டோன்ட் கிரியேட் அட்மாஸ்பியர் ஆஃப் ஃபியர் என்று சில வாரங்களுக்கு முன்புதான் உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் அமலாக்கத்துறைக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த உச்சந்தலையில் கொட்டியதன் பின்பாகவும்
பாஜகவுடைய அமலாக்க பிரிவு திருந்துவதாக தெரியவில்லை. திருந்தும் கடமையும் பொறுப்பும் நாட்டு மக்களுக்கே உண்டு என்று கூறியிருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் இதனை கண்டிக்கும் விதமாக வரும் வெள்ளிக்கிழமை அன்று கோவையில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், திராவிட கழகத்துடைய ஆசிரியர் தலைவர் வீரமணி, அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் கே எஸ் அழகிரி, மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் முத்தரசன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மெய்தீன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஈ ஆர் ஈஸ்வரன், தமிழக வாழ் உரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் ஆகியோர் கூட்டாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். பிரபாகரன், கூட்டணி கட்சிகள் தற்போது பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த நிலையில் கண்டன பொதுக்கூட்டத்தில் மக்களிடத்தில் என்னென்ன விவரங்களை எல்லாம் கொண்டு செல்ல இருக்கிறார்கள் பிரபாகரன்? நிச்சயமாக, இந்த உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பல வழக்குகளில் அமலாக்கத்துறைக்கு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையிலும் இதுபோன்று தொடர்ச்சியாக ஒரு ஆணவ போக்காக செயல்படுவதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவருடைய அறிக்கை என்பது தொடர்ந்து பல மாநிலங்களில் இவர்கள் முன்னெடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள், அதே போல பாஜக சார்ந்த அதில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் மீது அவர்கள் வழக்குகள் மீது அவர்கள் முனைப்பு காட்டாதது, எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் அவர்கள் அந்த பொய் வழக்குகள் புனைவது தொடர்ச்சியாக இந்த விசாரணை என்கின்ற பெயரில் அரசு எச்சரிக்கை செய்வது அச்சுறுத்துவது போன்ற நடவடிக்கைகளை வெளிக்காட்டும் விதமாக இந்த கண்டன பொதுக்கூட்டம் என்பது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கோவையில் சிவானந்த சாலையில் வரும் வெள்ளிக்கிழமை அன்று இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கின்றது. கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இது ஒரு பெரும் கண்டன பொதுக்கூட்டமாக பதிவு செய்யிருக்கின்றார்கள். இந்திய அளவில் இந்த June 23 அளவில் இந்த எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு ஒற்றை புள்ளியில் திமுக தொடர்ச்சியாக முன்வைத்து வரக்கூடிய நிலையில் அடுத்த ஆண்டு தேர்தலில் திமுக இந்த கூட்டணி கட்சித் தலைவர்களை ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்காற்றும் என்பதால் இதுபோன்ற தொடர்ச்சியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலம் மக்களுக்கு எடுத்துரைக்கப்படும் என்று கூட்டணி கட்சித் தலைவர்களுடைய அறிக்கை அதை சார்ந்த தலைவர்களுடைய கருத்தாக பதிவாகியிருக்கின்றது. இதை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை, கண்டன பொதுக்கூட்டத்தை தற்பொழுது கூட்டணி கட்சித் தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.